அகத்திய சன்மார்க்க சங்கம் உலக மக்களுக்கு நன்மை செய்ய போவதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த சங்கம் நம்புகள், உலக மக்களே நம்புகள், இந்த சங்கம் தான் உலக மக்கள் நன்மை செய்ய போகுது. இதையா ஆற்றல் பொருந்திய சங்கம், அருள் பொருந்திய சங்கம், அருள் பொருந்திய சங்கம், ஆற்றல் பொருந்திய சங்கம் தான். ஆக இந்த சங்கம் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழும் வாழ வாழத்தான் போகுது சங்கம். ஆகவே முருகப்பெருமான ஆசியாலும், ஆசான் அகத்தீசன் ஆசியாலும், மகன் மாணிக்கவாசன் ஆசியாலும், திருமல தேவன் ஆசியாலும், மகன் ராமலிங்கசாமி ஆசியாலும் இந்த சங்கம் செயல்படும். எதிர்பாருங்கள். அநேகமாக காலை நெருங்கிட்டு வருது. என்னென்ன வயசாச்சு, 80 வயசாச்சு, நான் இன்றைக்கி தான் பிறந்திருக்கேன். நான் காலையில் பிறந்த பிள்ளை பேசுது போ. என்ன காலையில் பிறந்த பிள்ளை எப்படி பேசு? இது அதிசயம் தான். காலையில் பிறந்த பிள்ளை என்ன சாப்பிடு? உண்டு சாப்பிட்டு உண்மையாக சாப்பிடாம இருக்கு. கொஞ்சம் இப்போ சாப்பிடு, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆக எங்கள் உணவு உப்புல உணவு, அது 1 வருஷமாக சரியான உணவு இல்லையான்னு தெரியணும். 1 வருஷமாக உப்புல உணவையா இல்லை? அதுக்கு முன்னாடி வெகு நாள் சாப்பிடாம இருந்துக்கும், சாப்பிடாம இந்த ஒரு நாள் சாப்பிடாம இருப்பேன். இதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும், அப்போ கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் சாப்பிட்டேன். அடி ஆக நாங்கள் சாப்பிட்றதுக்கிட்டோம். ஒருவன் பசுவோடு இருக்கிறத உணர்கின்ற அறிவு எங்களுக்கு இருக்கு இல்லையா? அது போதா தான் ஒருவன் பசுவோடு வருகிறான், என்ன இதயத்திற்கு அப்படி கேட்டால் சொல்லுவார், இவன் நல்ல பண்புள்ள பிள்ளை, இவன் வாழ்வான். ஒவ்வொருவனையும் பற்றி ஒரு வினாடிக்கு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள். ஏன்னா உள்ளே தலைவன் இருக்கான் வர்றான். யாரப்பமே பண்புள்ள பிள்ளை போக அடி பண்புள்ள பிள்ளை, ஆ வெளியே தெரியாது இடது காலம் அப்படிப்பார். இடது காதில் நல்ல பிள்ளை படுத்துக்களை, ஆ ரெண்டு பேர் தெரியும் என்னையாது. ஒருவன் மரும்போதே இவன் நல்ல பிள்ளை, இவன் நான் ஒய்யந்த பண்புள்ளவன், இவன் நினச்சிட்டு வர்றான். வரத்துக்கு முன்னையே ஒருவனை பற்றி உணரக்கூடிய அறிவு முருகன் இருக்கான், அவளை இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த சங்கம் முக்கோளம் உணர்ந்த சங்கம், முக்கோளம் எங்களுக்கு தெரியும். இன்றைய பொழுது வருங்காலம் இனியே 100 ஆண்டுக்கு பிறகு இல்லை, இல்லை 1 கோடி ஆண்டுகளுக்கு என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியும். 1 கோடி ஆண்டுக்கா என்ன நாளைக்கு தீர்த்து தெரியும் எங்களுக்கு, ஆனால் சொல்லக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.